இந்த வீட்ல நாங்கெல்லாம் உன்னை எவ்வளவு மரியாதையோட நடத்துறோம். என்னைக்காவது உன்னை வேலைக்காரியா நினைச்சிருக்கோமா, பழகிருக்கோமா? உன்னை இந்த வீட்ல ஒருத்தியாதான நினைச்சுட்டு இருக்கோம். நீ எப்படி அந்த ருத்ரா வீட்டுக்கு போலாம்? இப்ப எதுக்கு அவ வீட்டுக்கு போனே? அம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்க போனே. இந்த வீட்ல நடந்ததெல்லாம் சொல்றதுக்கா? ஏமா, ருத்ரா இந்த குடும்பத்துக்கு நல்லது தானமா பண்ணா? எப்போ நீ அந்த வீட்டு வாசப்படிய மிதிச்சியோ அப்பவே நீ எங்களுக்கு வேண்டாதவளாயிட்ட. இனி உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒரு தடவை போனவ ஒரேடியா இங்க இருந்து போயிடு. ராதா, இப்ப அவ என்ன பண்ணிட்டான்னு அவளை ஒரேடியா விட்டு வெளியே போக சொல்ற? அவ தப்பு பண்ணிருக்கா, நான் பேசிட்டு இருக்கேன், இதுல நீங்க தலையிடாதீங்க. சரி, அதான் அவன் மனசு கேட்காம போயிட்டேன்னு சொல்ற, இனிமே போக மாட்டா. இந்த விஷயத்தை தோற விட்டுரு. இது பொம்பளைங்க விஷயம், நீங்க வாய மூடிட்டு இருங்க. இன்னும் ஏண்டி நிக்கிற, வீட்டை விட்டு வெளியே போ. அப்படி சொல்லாதீங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. எங்க அம்மா சொன்னா சொன்னதுதான், போ. வீட்டை விட்டு வெளியே போன சொல்றதுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? திடீர்னு வீட்டை விட்டு போனா அவங்க எங்க போவாங்க? ஏய், உன்னை யாரும் எதுவும் கேட்கல, வாய முடிட்டு. இத பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அவங்க 30 வருஷமா இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் அன்பா பாசமா வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு ஏதோ நடந்ததுங்கிறதுக்காக அவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றது அநியாயம். எந்த நியாயத்தையும் நீ பேச வேண்டாம். எங்க வீட்டு பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், நீ பேசாம இரு. என்னைக்கு உங்க தம்பி என்ன தொட்டு தாலி கட்டினாரோ அன்னையில இருந்து நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். ஏய், கேக்கறதுக்கும் பேசுறதுக்கும் உனக்கு என்னடி அருகதை இருக்கு? உன்ன வேற வழி இல்லாம தான் இந்த வீட்ல வச்சிருக்கோம். நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? நீ இந்த வீட்டுக்கு முறையாவா வந்த? அத நீ ஏன் தப்பா, என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. நீங்க மட்டும் யோக்கியமா ஒரு பையனை பெற்றிருந்தீங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்து வாழ வேண்டிய எந்த அவசியமும் இருந்திருக்காது. ஏய், உன் பொண்ணுட்டு கை நீட்டி நீட்டி பேசிட்டு இருக்க, நீ பாத்து சும்மா இருக்க, இழுத்து நால அரவுடா. ரேகா, அவங்கக்குள்ள எதுக்கு பிரச்சனை பண்ற? கொஞ்சம் சுமாரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம இரு. இவங்க யாரு பேச்ச கேட்பாங்க? இவங்களுக்கு எப்பவுமே யாரையாவது அதிகாரம் பண்ணும், அப்படி இல்லைன்னா தூண்டி விடணும், அதானே இவங்க வேலை. என்ன பார்த்தா தூண்டி விடுறவன்ற? ஆமா, அதானே இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், நிறுத்துற. இடியட்!